Shortcut for solving linear equations in two variables. இந்தமாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட் இந்த மெத்தட்லலாம் வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. இனி ஹையர் கிளாஸஸ் போகும்போது ஒரு சம்மோட இன்டர்மீடியட் ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த எலிமினேஷன் சப்ஸ்டியூஷன்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தடில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா 2x மைனஸ் ஒய் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா 3x மைனஸ் ஒய் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஒய் இப்போ இதோட டினாமினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்ம ஹைட் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் டேர்ம்ஸை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் அகெயின் இந்த ரெண்டு டேர்ம்ஸ். ஸோ 3 இன்ட்டு மைனஸ் 1 இஸ் மைனஸ் 3. ஸோ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற மைனஸ் 1 இங்கே நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற மைனஸ் 1. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிகம்ஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் 2 பிளஸ் 3. ஸோ 3 மைனஸ் 2 பிகம்ஸ் 1. ஸோ த டினாமினேட்டர் இஸ் 1. இப்போ நியூமரேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நியூமரேட்டர் எக்ஸோட நியூமரேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்ம ஹைட் பண்ணிட்டு அகெயின் சேம் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸ். ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 1 இஸ் மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 4. ஸோ இப்போ மைனஸ் 2 பிளஸ் 4 விச் இஸ் 2. ஸோ 2/1 இஸ் 2. இப்போ ஒய்யோட நியூமரேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒய் டேர்ம் ஹைட் பண்ணிவிட்டு அகெயின் சேம் ப்ரொசீஜர். ஸோ 2 இன்ட்டு 2 கிவ்ஸ் 4. அகெயின் இந்த டூ டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு 4 கிவ்ஸ் 12. ஸோ மைனஸ் 12 விச் இஸ் மைனஸ் 8. பட் இங்கே ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த ஒய்யோட ஆன்சருக்கு மட்டும் நம்ம வந்து சைனை வந்து இன்வெர்ஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் 8 இருந்ததுன்னா த ஆன்சர் இஸ் பிளஸ் 8. சப்போஸ் இஃப் வி கெட் எனி பிளஸ் நம்பர் வி ஹாவ் டு சேஞ்ச் இட் அஸ் மைனஸ். இப்போ இதுதான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஷார்ட்கட் வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே எல்லாமே வேரியபிள்ஸ் எல்லாமே டினாமினேட்டரில் இருக்கு. ஸோ அதை வந்து மேலே கொண்டு வரதுக்காக இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஹோல் ஈக்குவேஷன் இன்ட்டு எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் எக்ஸ் கெட்ஸ் கேன்சல்டு, இங்கே வந்து ஒய் ஒய் கெட்ஸ் கேன்சல்டு, இங்கே எக்ஸ் ஒய் கெட்ஸ் கேன்சல்டு. அகெயின் இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் எக்ஸ் கெட்ஸ் கேன்சல்டு, ஒய் ஒய் கெட்ஸ் கேன்சல்டு, இங்கே வந்து எக்ஸ் ஒய் கெட்ஸ் கேன்சல்டு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன ஃபார்மில் வரும் அப்படின்னா 2y பிளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 9. இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஈக்குவேஷன் பிகம்ஸ் 3x பிளஸ் 2y மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. அகெயின் இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இட் வில் பி 4y பிளஸ் 9x ஈக்குவல் டு 21. நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது த ஈக்குவேஷன் பிகம்ஸ் 9x பிளஸ் 4y மைனஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் த டினாமினேட்டர் ஹைட் த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 3 இன்ட்டு 4 இஸ் 12 மைனஸ் 9 இன்ட்டு 2 18. ஸோ 12 மைனஸ் 18 இஸ் மைனஸ் 6. அகெயின் எக்ஸ் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹைட் த எக்ஸ் வேல்யூ அண்ட் நவ் மல்டிப்ளை. ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 21 இஸ் மைனஸ் 42 மைனஸ் மைனஸ் 42 மைனஸ்
again these two. இது வந்து 4 into minus 9. So that is minus 36. So இப்ப இது ரெண்டையும் subtract பண்ணா, minus 42 plus 36. So 36 minus 42 is minus 6. So minus 6 by minus 6 which is 1. Again for finding out y, we'll hide the y term and multiply. So minus 21 into 3 is minus 63. So minus 63. Again in the render terms. So minus, minus 9 9s are 81. So 81 minus 63, 18. So 18 by minus 6 is minus 3. But remember, y ki vandha enna pannom sign vandu change pannom, so the answer is actually 3. So 1, 3. இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி போடுறதுனால வந்து இட் சீம்ஸ் டு பி டைம் கன்சியூமிங், பட் இது நீங்க வந்து மென்டல் அரித்மெட்டிக்ல போட்டீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். பட் பி கேர்ஃபுல் அபவுட் தீஸ் சைன்ஸ். இந்த இடத்துல கண்டிப்பா மைனஸ் வந்து தான் அகெய்ன் நீங்க நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன சைன் வருதோ அது வரணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஃபுல் கான்செப்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.